எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி கோபி மஞ்சுரியன் பற்றி பார்க்க போகலாம். இது எங்கள் வீட்டில் வளர்ந்துருக்கிற ஃப்ரெஷ்ஷான காலிஃப்ளவருங்க. அதை பறித்து தான் இன்றைக்கி நம்ம காலிஃப்ளவர் கோபி மஞ்சுரியன் பண்ண போகிறோங்க. இதோ பாருங்க, ஒன்று ரொம்ப பெருசாக வளர்த்துருச்சுங்க. பெருசாக வளர்கிறதுக்கு ஒரு சீக்ரெட் என்னென்னா, வரும்போதே அடியில் இருக்கிற இலையெல்லாம் கட் பண்ணிகிட்டே வாங்க. அப்போ தான் ஃபுல் ஹெல்த்தும் பூவுக்கு கிடைக்கும், நல்லா பூ பெருசாகுங்க. எவ்வளோ பெருசாக இருக்கு பாருங்கள். குரோ பேக்கில் தாங்க வச்சுருக்கேன் அதுக்கே. இதோ பாருங்கள், இந்த இலையெல்லாம் கட் பண்ணுறதெல்லாம் நாங்கள் கோழிக்கு போட்டுருவோங்க. இதோ பாருங்கள், அதுக்கு கோபி மஞ்சுரியனுக்கு தேவையான ஆனியன் கட் பண்ணிவிட்டு, காலிஃப்ளவர் நல்லா கழுவிட்டு, கடலை மாவு, கார்ன்ஃப்ளவர் மாவு, உப்பு, சில்லி பவுடர், அதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுங்க, எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்பில் எண்ணெய் சட்டி வச்சு அதை நல்லா பொறிச்சு எடுத்துக்கணுங்க. பொறிக்கிறதுக்கு எப்பவுமே நீங்கள் இரும்பு கடாய் யூஸ் பண்ணால் உடம்புக்கு நல்லதுங்க. இதோ பாருங்கள், பொறிச்சு எடுத்துட்டு இதை இப்போ நம்ம கோபி மஞ்சுரியன் பண்ண போகிறோங்க. அதுக்கு தேவையான பொருள் பார்த்திங்கன்னா, க்ரீன் ஆனியன், பச்சை மிளகாய், கேப்சிகம், இஞ்சி பூண்டு, ஒரு வெங்காயம், ஒரு பேனை வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக ஜீரகம் போட்டுட்டு, இதோ பாருங்கள் கட் பண்ண வச்சதெல்லாம் அதில் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டோம். கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதுங்க, அதில் டொமேட்டோ சாஸும் சோயா சாஸும் கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிவிட்டு கிளறி விட்டுட்டு, இதை பாருங்கள் பொறிச்சு வச்ச காலிஃப்ளவரை அதில் கொட்டி மிக்ஸ் பண்ணுங்க. இப்போது சூப்பரான டேஸ்டியான காலிஃப்ளவர் கோபி மஞ்சூரியன் ரெடிங்க. நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். நம்ம வீட்டில் வளர்த்து சாப்பிடும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.